இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படையில்தான் நாளை மறுமை நாளின் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படும். ஒருவரிடத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை இருந்தால் மட்டுமே சொர்க்கம் கிடைக்கும். இஸ்லாம் தருகின்ற இறை நம்பிக்கை, இஸ்லாமிய கொள்கை இல்லாவிட்டால் ஒருபோதும் சொர்க்கம் கிடைக்காது. ஆராஃப் அத்தியாயத்தின் 40 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எவர்களெல்லாம் அல்லாஹ்வின் வசனங்களை புறக்கணித்தார்களோ, பொய்ப்பித்தார்களோ, மேலும் பெருமை அடித்துக் கொண்டார்களோ, அவர்களுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்படாது, சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படாது, ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் வரை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது சாத்தியம் இல்லை என்று சொன்னால் இவர்களுக்காக வானத்தின் கதவுகளும் திறப்பது சாத்தியமில்லை. எனவே கணித்திற்குரியவர்களே, இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படையில் தான் வெற்றி பெற முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு யூத சிறுவன் அல்லது வாலிபன் பணிவுடை செய்யக்கூடியவனாக இருந்தான். அவன் நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருந்தபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத வாலிபனை பார்த்து வருவதற்காக, நலம் விசாரிப்பதற்காக வேண்டி அவனுடைய வீட்டுக்கு சென்றார்கள். சென்று பார்த்தபோது கடைசி மூச்சுகளை வாங்கி கொண்டிருக்கிறான். இவன் உயிரோடு இருக்க மாட்டான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்தார்கள். அதற்கு முன்பும் பலமுறை அந்த யூத சிறுவனை, வாலிபனை இஸ்லாத்தின் பால் ரசூல் அவர்கள் அழைத்திருப்பார். அந்த நேரத்திலும் அந்த சிறுவனை, அந்த வாலிபனை இஸ்லாத்தின் பால் ரசூல் அவர்கள் அழைத்தார்கள். அப்போது அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறான். அந்த யூதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் விரலை சுட்டி காண்பித்து சொன்னான், அபல் காசிம், காசிமுடைய தந்தையை, அதாவது முஹம்மதை நீ பின்பற்று, அவர் சொல்வதை நீ கேள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத வாலிபனுக்கு கலிமாவை சொல்லி தருகிறார். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, மேலும் முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்பதை நீ ஏற்றுக்கொள், சாட்சி சொல் என்று சொல்ல, உடனே அந்த யூத வாலிபன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறான், இஸ்லாத்தை தழுவுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதற்குள் அவன் இறந்து விட்டான். அப்போது கண்ணியத்திற்குரியவர்களே, அவன் இறந்து விட்டான் என்கிற வருத்தத்தை விட ஒரு முஸ்லீமாக மரணித்தான் என்கிற சந்தோஷம்தான் ரசூல் அவர்களுக்கு இருந்தது. வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு பி மினன் நார், என்னை கொண்டு இந்த யூத வாலிபனை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ரசூலுடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். அல்லாஹ் அவனை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து விட்டான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதே நிலையில் அவன் மரணித்திருந்தால் அவன் நரகவாசியாக தான் இருந்திருப்பான். இஸ்லாமிய கொள்கையின் காரணமாகத்தான், இஸ்லாத்தை தழுவிய காரணத்தினால்தான் அந்த நரக நெருப்பில் இருந்து அவன் பாதுகாக்கப்பட்டான். எனவேதான் கணித்திற்குரியவர்களே, நம்முடைய மறுமை வாழ்க்கையின் வெற்றிக்காக நம்முடைய கொள்கையை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும். இஸ்லாமிய இறை நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும். இரண்டாவதாக கணித்திற்குரியவர்களே, இஸ்லாமிய கொள்கை, இஸ்லாமிய இறை நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நாம் தொழக்கூடிய தொழுகைகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். நாம் வழங்கக்கூடிய தான தர்மங்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். நாம் செய்யக்கூடிய எந்த நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி, எந்த நற்செயலாக இருந்தாலும் சரி, நம்முடைய இறை நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கான கூலி நமக்கு வழங்கப்படும். அது நமக்கு பயன் அளிக்கக்கூடியதாக கருதப்படும். இறை நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னதான் ஒருவன் 100 தொடர்ந்து அமல் செய்தாலும் சரியே, 70 தொடர்ந்து அமல் செய்தாலும் சரியே, இரவு பகலாக அமல் செய்தாலும் சரியே, அந்த அனைத்து அமல்களும் நற்செயல்களும் வீணாக போய்விடும். அது பயனளிக்காது. அந்த நற்செயல்களுக்கான நன்மைகள் கூலி அல்லாஹ்விடத்திலே வழங்கப்படாது. அது பறந்து செல்லும் தூசியாக மாறிவிடும். எனவேதான் ஃபுர்கான் அத்தியாயத்தின் 23 வசனத்திலே அல்லாஹ் சுபானு வத்தாலா கூறுகிறான், வகதின்னா இலா மா அமிலூ மின் அமலின் فَجَعَلْنَاهُ هَبَاءً مَنْثُورًا. யாரெல்லாம் இந்த தவறான கொள்கையின் அடிப்படையில் இஸ்லாமிய இறை நம்பிக்கை இல்லாமல், ஈமான் இல்லாமல் அமல் செய்திருப்பார்களோ, தவறான கொள்கையோடு பல நற்செயல்களை செய்திருப்பார்களோ, அத்தகையவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுடைய அமல்களை நோக்கி நாங்கள் வருவோம், பிறகு அதை பறந்து செல்லும் தூசியாக மாற்றி விடுவோம். அதற்கு எந்த ஒரு மதிப்பும் வழங்கப்படாது. அந்த அமல்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் வழங்கப்படாது, எந்த ஒரு கூலியும் வழங்கப்படாது.
மேலும் கணித்திற்குரியவர்களே, காஷியா அத்தியாயத்தின் மூன்றாம் வசனத்திலும் நான்காம் வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், அமல் செய்து செய்து கலைந்து போனவர்கள், அமல் செய்யக்கூடிய விஷயத்தில் உறுதியாக இருந்தவர்கள், தஸ்லா நாரன் ஹாமியா, நரகத்தில் புகுவார்கள். அமல் செய்து செய்து கலைந்து போயிருந்தால், அமல் செய்யும் விஷயத்திலே உறுதியாக இருந்திருந்தால் சொர்க்கத்தில் தானே நுழைய வேண்டும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் நரகத்தில் புகுவார்கள். என்ன அர்த்தம், என்ன காரணம்? தவறான கொள்கையோடு அவர்கள் அமல் செய்திருப்பார்கள். இஸ்லாமிய இறை நம்பிக்கை இல்லாமல் பல நற்செயல்களை செய்திருப்பார்கள். அமல் செய்து செய்தவர்கள் கலைந்திருந்தாலும் சரி, அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த அமல்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் வழங்கப்படாது. இதே செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஹஃப் அத்தியாயத்தின் 103வது வசனத்தில் இருந்து 106வது வசனம் வரை சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், குல் ஹல் நுனப்பிஉகும் பில் அக்ஸரீனா அஅமாலா, நபியே நீர் கூறுவீராக, அமல் செய்வதில் நஷ்டவாளிகள் யார் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அமல் செய்வதில் நஷ்டவாளிகள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒருவர் அமலே செய்யவில்லை, ஒருவர் உழைக்கவே இல்லை, கஷ்டப்படவே இல்லை, முயற்சியே செய்யவில்லை, அவர் நஷ்டவாளியாக நின்றால் அதில் எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. அமல் செய்யவில்லை, முயற்சி செய்யவில்லை, எனவேதான் நஷ்டத்தை பார்க்கிறார் என்று அறிவு சொல்கிறது. ஆனால் முயற்சி செய்த பிறகும் அமல் செய்த பிறகும் கஷ்டப்பட்ட பிறகும் ஒருவர் நஷ்டவாளியாக நின்றால் நாம் ஆச்சரியப்படுவோம். உதாரணத்திற்கு, ஒரு மாணவர் பரீட்சைக்காக வேண்டி எக்ஸாமுக்காக வேண்டி முயற்சி செய்யவில்லை, உழைக்கவில்லை, அவன் ஃபெயில் ஆகிவிட்டான், அவன் பரீட்சையில் தேர்ச்சி பெறவில்லை என்று சொன்னால் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. அவன் முயற்சி செய்யாமல் இருந்ததற்கான வெளிப்பாடுதான் இது. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மாணவன் கஷ்டப்பட்டு படிக்கிறான், இரவு பகலாக உழைக்கிறான், கஷ்டப்பட்டு படித்த பிறகும் இந்த மாணவன் தேர்ச்சி பெறவில்லை என்று சொன்னால் இது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா இல்லையா? ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமா இல்லையா? அந்த அடிப்படையில் கணித்திற்குரியவர்களே, அமல் செய்வதில் நஷ்டவாளிகள் யார் என்றால் என்ன அர்த்தம்? அமல் செய்த பிறகும் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது, அமல் செய்த பிறகும் அவர்களுக்கு கூலி கிடைக்காது, அமல் செய்த பிறகும் அவர்களால் என்ன செய்ய முடியாது, தன்னுடைய அமல்களை கொண்டு பயன்பெற முடியாது, மாறாக நஷ்டவாளிகளாக தான் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் யார் என்று உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன தல்ல ஸஅயுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, அவர்கள் செய்த அனைத்து முயற்சிகளும் உலக வாழ்க்கையிலே வீணாக போய்விட்டது. அவர்கள் செய்த அனைத்து முயற்சிகளும் உலக வாழ்க்கையிலேயே அழிந்து விட்டது. அவர்கள் செய்த முயற்சிகளை கொண்டு என்ன செய்ய முடியாது? மறுமை வாழ்க்கையில் பயன்பெற முடியாது. ஆனால் அவர்களோ என்ன நினைக்கிறார்கள்? நாங்கள் பல நற்செயல்களை செய்கிறோம், இதை கொண்டு பயன்பெறலாம், இதற்கான மகத்தான கூலியை பெறலாம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் தவறான கொள்கையின் காரணமாக, இறை நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் அவர்களுடைய அமல்கள் வீணாக போய்விடும். நாளை மறுமை நாளிலே அவர்கள் அமல்களை எல்லாம் வீணாக போவதை கண்டால் எந்த அளவிற்கு வருந்துவார்கள் என்று யோசித்து பாருங்கள். அதற்கான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பக்ரா அத்தியாயத்தின் 266 வசனத்திலே சொல்கிறான். ஒரு உதாரணத்தை கொண்டு நாங்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த உதாரணம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் சொல்கிறான், உங்களில் ஒருவருக்கு பேரிச்ச மரங்களும் உண்டு, திராட்சை மரங்களும் உண்டு, தோட்டங்கள் உண்டு, அந்த தோட்டங்களில் நதிகளும் ஆறுகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த தோட்டங்களை கஷ்டப்பட்டு உருவாக்கி அந்த தோட்டங்களை கொண்டு பயன்பெறலாம் என்று அவன் எதிர்பார்க்கக்கூடிய வயோதிகம் அடைந்த அந்த காலகட்டத்தில் அவனுடைய பிள்ளைகளோ பலவீனமானவர்கள், சிறுவர்கள், அவர்களால் சம்பாதித்து தன்னுடைய தந்தைக்கு எந்த ஒரு சேவையும் செய்ய முடியாது. அத்தகைய ஒரு நிலைமையில் இந்த தந்தை, அந்த தோட்டங்களை உருவாக்கி இந்த தந்தை வயோதிகம் அடைந்த நிலையில் இருக்கிறான், அவனுடைய பிள்ளைகளோ பலவீனமானவர்களாக சிறுவர்களாக இருக்கிறார்கள். அத்தகைய ஒரு நேரத்தில் ஒரு சூறாவளி காற்று வருகிறது, நெருப்பை கொண்ட ஒரு சூறாவளி காற்று அடிக்கிறது, அந்த தோட்டங்களை எல்லாம் அந்த சூறாவளி காற்று அழித்து விடுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு கேட்கிறான், இது உங்களுக்கு பிடிக்குமா? ஒருபோதும் பிடிக்காது. யாரும் என்ன செய்ய மாட்டோம்,
செய்த முயற்சிகள் எல்லாம் வீணாக போய் போவதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டோம். மாறாக முயற்சிகளுக்கான ஒரு நல்ல பலனை நாம் எதிர்பார்ப்போம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த பக்ரா அத்தியாயத்தின் 266 வசனத்துடைய தஃப்ஸீரிலே சொல்கிறார்கள், இந்த வசனம் காஃபிர்களை குறித்து சொல்லப்பட்ட வசனம். இந்த உதாரணம் யாரெல்லாம் தவறான கொள்கையோடு அமல் செய்கிறார்களோ, இறை நம்பிக்கை இல்லாமல் முயற்சி செய்கிறார்களோ, பல நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கான உதாரணம் என்று நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வாழ்நாள் முழுவதும் அமல் செய்த பிறகு அதை கொண்டு பயன் பெற முடியாது என்பது தூரமான ஒரு விஷயம். நம்மில் ஒருவர் சிஸ்டமில் உட்கார்ந்து, ஒரு கம்ப்யூட்டரில் உட்கார்ந்து ஒரு சில விஷயங்களை டைப் செய்து எழுதி வைத்து ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அதை நாம் சேவ் செய்யவில்லை, பாதுகாக்கவில்லை, எழுதது எல்லாமே அழிந்து விட்டது என்று தெரிந்தால் எந்த அளவிற்கு நாம் சங்கடப்படுவோம்? ஒரு மணி நேரம் செய்த முயற்சி, ஒரு மணி நேரம் உழைத்தந்த உழைப்பு வீணாக போவதை நாம் பார்க்கும் பொழுது கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் இருப்போம். ஒரு மணி நேரம் ஒரு கியூவில் ஒரு வரிசையில் நின்று கிட்டே சென்ற பிறகு, நம்முடைய நேரம் வந்த பிறகு பார்க்கிறோம், கையில் காசில்லை, எந்த வேலைக்காக வந்துமோ அந்த பில்லை எடுத்து வரவில்லை, கார்டை எடுத்து வரவில்லை என்று பார்க்கும் பொழுது ஒரு மணி நேரமாக நின்றது எல்லாமே வீணாக போய்விட்டதே என்று நாம் எந்த அளவிற்கு சங்கடப்படுவோம், கஷ்டப்படுவோம். ஒருவர் கஷ்டப்பட்டு ஒரு சுவரை கட்டுகிறார், அது இடிந்து கீழே விழுந்து விட்டால் எந்த அளவிற்கு அவர் சங்கடப்படுவார், கஷ்டப்படுவார். சில மணி நேரங்கள் கஷ்டப்பட்ட பிறகு, உழைத்த பிறகு, நேரம் வீணாக போய்விட்டதே, என்னுடைய முயற்சிகள் அனைத்துமே வீணாக போய்விட்டதே என்று ஒரு மனிதன் சங்கடப்படும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, வாழ்நாள் முழுவதும் அவன் செய்த அமல்கள் தவறான இறை நம்பிக்கையின் காரணமாக, தவறான கொள்கை கோட்பாடுகளின் காரணமாக அனைத்து நற்செயல்களும் அழிக்கப்பட்டது என்று நாளை மறுமை நாளிலே தீர்ப்பு வழங்கப்பட்டால் அவனுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள், யோசித்து பார்க்க முடியாது. எனவேதான் கணித்திற்குரியவர்களே, அமல் செய்வதற்கு முன்பு, தொழுவதற்கு முன்பு, தான தர்மங்கள் வழங்குவதற்கு முன்பு சரியான கொள்கையின் அடிப்படையில் தானா நான் இந்த அமல்களை செய்கிறேன் என்பதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும். நம்முடைய கொள்கையை சரி செய்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு போதித்த, முஸ்லிம்களுக்கு போதித்த அந்த கொள்கை தானா என்னிடத்தில் இருக்கிறது என்பதை குறித்து பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சரியான கொள்கை இல்லாமல், இஸ்லாம் நமக்கு போதிக்கக்கூடிய இறை நம்பிக்கை இல்லாமல் 100 வருடங்கள் அமல் செய்தாலும் அது பயனற்ற அமல்களாக கருதப்படும்.